தூத்துக்குடியில் மிலாது நபியை முன்னிட்டு இஸ்லாமிய மாணவர் அமைப்பு சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக அளவு போதைப் பொருள் நடமாடுவதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அபுபக்கர் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் மிலாது நபி விழாவை முன்னிட்டு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் இஸ்லாமிய மாணவர் அமைப்பு இணைந்து போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளர் அவர் தலைமையில் தூத்துக்குடி ஜமியா பள்ளிவாசல் முன்பு நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பாதகைகளை ஏந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் தூத்துக்குடி ஜமியா பள்ளிவாசல் முன்பு மாவட்ட தலைவர் மிராசா தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மஷ்முதுல் ஹாசன், மாவட்ட பொருளாளர் திரேஸ்புரம் மிராசா, மாவட்ட துணைச் செயலாளர் மின்னல் அம்ஜித், மாநில துணைச் செயலாளர் இப்ராஹிம் மக்கி, மாநில உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளரும் மாவட்ட துணைத் தலைவருமான மன்னர் மற்றும் மாவட்ட மாநகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது மத்தியில் மோடி அரசு பதவியேற்றதில் இருந்து நாள்தோறும் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசியமான பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது. எனவே மோடி அரசு அகற்றப்பட்டால்தான் இந்த விலை உயர்வு கட்டுக்குள் வரும். அதற்காக காங்கிரஸ் தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக அமைப்புகள் அடங்கிய ஆட்சி அமைய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என அபுபக்கர் தெரிவித்தார். நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை உலகம் பின்பற்றுமானால் உலகிலே அமைதி, ஒற்றுமை, சமய நல்லிணக்கம் தலைக்கும், அதை அனைவர்களும் சூழ்நிலை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. பாஜகவினுடைய மோடி ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் விலையேற்றம் என்பது தினந்தோறும் அதிகரித்து சென்று கொண்டே இருக்கின்றது. கேஸ் விலை 1000 ரூபாய் தொட்டுவிட்டது. பெட்ரோல் டீசல் விலை கட்டுப்பாடு இல்லாமல் அதிகரித்து கொண்டே போகின்றது. இதன் காரணமாக எல்லா பொருட்களுக்கும் விலையேற்றம் சென்று கொண்டு தான் இருக்கின்றது. இதற்கு ஒரு முடிவு என்பது பாஜக மோடி அரசாங்கம் அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு கணக்கு காணக்கூடிய வகையிலே மதசார்பற்ற ஒரு ஆட்சி, காங்கிரஸ் தலைமையிலான ஒரு ஆட்சி அமைவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பணிகளை துவங்கியிருக்கின்றது. அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் தமிழகத்திலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தளபதி அவர்கள் அதற்குண்டான முன்னெடுப்பை செய்து வருகின்றார்கள். அந்த பணி கண்டிப்பாக வெற்றி பெறும், ஆட்சி மாற்றம் ஏற்படும், விலைவாசிகள் குறையப்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. மக்கள் புறக்கணித்திருப்பார்கள் என்பதை அடையாளமாகத்தான் அதிமுக புறக்கணிக்கப்பட்டு திமுக அபாரமான வெற்றி பெற்றிருக்கின்றது. இதே வெற்றி பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியிலும் தொடரும். மேலும் மேலும் அதிமுகவை புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலையே உருவாகும். எக்காலம் வரை அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்களோ அதுவரை தமிழக மக்கள் அதிமுகவை புறக்கணித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆதாரத்தின் அடிப்படையிலே, பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே அந்த ஆய்வுகளெல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆய்வினுடைய முடிவில் அவர்கள் குற்றம் அழைக்கப்பட்டிருந்தார், அவர்களுக்குரிய தண்டனை பெறுவார்கள். குற்றம் அழைக்கவில்லை என்று சொன்னால் விடுதலையாகுவார்கள். எனவே ஆய்வுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.